மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கொரோனாவால் அனுமதிக்கப்பட்ட நபர் கழிவறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வார்டில் கொரோனா நோயாளிகளுக்கு தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை எனவும் உணவு வழங்குவதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒருவர் கழிவறையில் இறந்து கிடந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் ஊழியர்கள் இல்லாததால் நோயாளிகளின் உறவினர்கள் அவரது உடலை கழிவறையிலிருந்து மீட்டனர்.